ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி ஹோம் குக்கிங். இதுதான் எங்களுடைய தோட்டம். இது எப்படி இருக்குன்ட்டு நான் காட்டுறேன். என்னென்ன செடிகள் இருக்குன்னு. இது வந்து பட்டன் ரோசஸ், சும்மா அழகுக்காக வச்சுருக்கோம். ஒத்தடுக்கு செம்பருத்தி பூ, இலைகளும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஒயிட்டும் கலந்த மாதிரி வருது பாருங்கள். செம்பருத்தி பூவில் தான், இது செம்பருத்தி பூ செடி தான், தெரியுதுங்களா? வாழை மரம், இது பாவக்காய் செடி, கீழேயே விட்டுருக்கோம் நாங்கள். இப்போ அந்த பாவக்காய் வந்து பூக்கள் பூத்துருக்கு, குட்டி குட்டி காய்களும் இருக்குது இதில். இது வந்து சப்போட்டா மரம், தக்காளி செடிகள் இப்போதான் பூ வைக்குது. இப்போ தான் குட்டியாக தக்காளி காய். இது வந்துட்டு மிளகாய் செடி, நான் காலையில் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், எங்கள் தோட்டத்திலேருந்து பனிமூட்டம், அழகான சூரியன். கிளிகளுடைய சத்தம், பறவைகள் கிளிகள் அதனுடைய சத்தம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அதனால தான் விடிய காலையிலேயே வந்தேன். தென்னை மரங்கள், இது வந்துட்டு மாதுளம்பழம் செடி, இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு செடி, இது வந்து ஒரு கொடி தான். இதை கொடியை நம்ம சின்னதாக அப்படி கட் பண்ணி நட்டு வச்சாலே நிறைய வரும். இது வந்து சக்கரவள்ளி கிழங்குடைய பூ. பூக்கள் இப்போ தான் வைக்குது, இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அதை அந்த செடிகளை தூக்கி போட்டுட்டு நம்ம வேற அடியில் தான் கிழங்குகள் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுக்கு நடுவில் கருவேப்பிலை செடி, அந்த பக்கமாக சப்போட்டா. பூக்கள் இப்போ தான் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்குலேருந்து இப்போ தான் பூக்கள் வருது. இது வந்து நெல்லிக்காய் செடி, குட்டி குட்டி நெல்லிக்காய் இப்போ தான் வந்துட்டு நெல்லிக்காய் வைக்குது இந்த மரம். பறவைகளுடைய சத்தம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே கேளுங்க. இது வந்து ஜெவ ஃப்ரூட் ஆப்பிள், இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அத்திப்பழம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கி வச்சோம் இந்த செடியை. ஆனால் இது வந்து ஜெவ ஃப்ரூட் ஆப்பிள், இதில் நிறைய காய்கள்லாம் நிறைய இருந்தது. அது ஆப்பிள் பழ டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பச்சை கலரில் இருந்தது, கொஞ்சம் நாள் ஆக ஆக நல்லா பழுத்து ஒரு ப்ளூ கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்துட்டு மலங்காட்டில் தான், அதாவது மலைப்பகுதிகளில் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எங்கள் வீட்டில், எங்கள் தோட்டத்தில், இங்கே சென்னையில் தான் இது. சென்னையிலையும் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதனுடைய இலைகள் வந்துட்டு மா இலைகள் மாதிரி இருக்குது. அதுக்கு கீழேயே வந்துட்டு வல்லாரக்கீரை,
இலைகள் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு. நான் சும்மா வந்துட்டு கீரையை வாங்கியிருந்தேன் ஒரு தடவை, அதை வந்துட்டு அதில் ஒரு வேர் பகுதி தான் இருந்தது, அந்த வேர் பகுதி தான் வச்சேன், அது சூப்பராக வந்திருக்கு. இது வந்து முடக்கத்தான் கீரை, இது வந்து சுண்டக்காய் பூ, இப்போ தான் செடியில் பூக்கள் வைக்கிது. தேக்கு, வல்லாரக்கீரை நிறைய அப்படி படர்ந்து இருக்கு. இது சிவப்பு வாழை, செவ்வாழைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மரம் தான் இது, செவ்வாழை மரம். இது பாருங்கள் அதுக்கு நடுவில் எவ்வளோ வல்லாரக்கீரைகள் இருக்குதுன்னு, ஒவ்வொரு இலைகளும் எவ்வளவு பெருசு பெருசாக இருக்குதுன்னு. இது வந்து நார்த்தங்காய் மரம், இது வந்து ஆழ்வள்ளி கிழங்கு, இது வந்து பச்சை மிளகாய் செடி, நீட்டு பச்சை மிளகாய், இப்போதான் காய் வைக்குது. இது வந்து அத்தி மரம், அத்தி பழம் செடி தான் நாங்கள் வச்சுருந்தோம், ஆனால் இது வந்துட்டு இப்போ தான் காய்கள் வைக்கிது, ஒவ்வொரு இலைகளுக்குமே ஒவ்வொரு காய் வைக்கும். இப்போ இலைகள் எல்லாமே கொட்டிடுச்சு, திருப்பி துளிர் வந்து அடுக்கடுக்காக காய்கள் வைக்கும். இந்த பாருங்கள் இப்போ தான் துளிர் வந்திருக்கா, இதில் ஒவ்வொரு இலைக்கும் இந்த காய் இருக்குது பாருங்கள், இந்த இலைக்கு இங்கே காய் இருக்குது, இங்கே வந்துட்டு இதோ இருக்குது. இங்கே வந்து குட்டி குட்டி இந்த இலைக்கு இங்கே குட்டி காயாக இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு இலைகள் வைக்கிறப்பவும் காய்கள், ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய் இருக்கும். இது கொய்யா மரம், இப்போ தான் பூக்கள் வைக்கிது, ஏற்கனவே காய்ச்சிடுச்சு, அதை வந்துட்டு நாங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம், அதனால் இப்போ தான் திருப்பி பூ எடுக்குது, இந்த குட்டியோண்டி காய். சப்போட்டா மரம், மாங்காய் மரம் பாருங்கள் எவ்வளவு மாங்காய் இருக்குன்னு, கொத்து கொத்தாக மாங்காய் இருக்குது, குட்டி குட்டி மாங்காவும் இருக்குது. இப்போ தான் நிறைய பூக்கள் வச்சுருக்கு மாமரத்தில். இது வந்துட்டு கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காய் செடி இங்கே நிறைய வச்சுருக்கோம், இது எல்லாமே கத்திரிக்காய் செடி தான், இப்போ தான் வச்சுருக்கோம், இன்னும் காய் வரல. ரெண்டடிக்கு ஒரு கத்திரிக்காய் செடி வச்சா ஒரு கத்திரிக்காய் செடியிலையும் நமக்கு தேவையான கத்திரிக்காய் நிறையா வரும். பாருங்கள் கத்திரிக்காய் செடி பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது இன்னொரு அத்திப்பழம் செடி, பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குன்னு அத்திப்பழம்.
அத்திப்பழம் இலைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பெருசு பெருசாக அகலமாக இதோ இது மாதிரி தான் இருக்கும். தேக்கு இலைகள் மாதிரி தான் இருக்கும். இப்போ அடிப்பகுதியிலேருந்து நிறைய அத்திப்பழங்களும் வருது. இது வந்து பலாமரம், நாட்டுப்பலா. எவ்வளோ பெருசாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இன்னொரு மாமரம். இதில் காய்கள் இல்லை, வெறும் பூக்கள் மட்டும்தான் இருக்குது. இன்னும் காய்கள் காய்க்கும். இது வந்துட்டு செம்மரம், ஒரு அடி தூரத்தில். இது தேக்கு மரம், மேலே போய்கிட்டே இருக்குது. இது வந்து வெண்டைக்காய் செடி. நான் வெண்டைக்காய் பறிக்கிறதுக்காக தான் காலையிலேயே வந்திருக்கோம். வெண்டைக்காய்கள் நிறையா இருக்குது. வெண்டைக்காய் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கலாம். வெண்டைக்காய் செடி இருக்குது நடுவில். முருங்கை மரம், இது வந்துட்டு சீத்தா மரம், சீத்தாப்பழம். இப்போ தான் குட்டி குட்டி காய்கள் வைக்குது. பெரிய காயும் இருக்குது. இது வந்து வெண்டைக்காவோட பூ. பக்கத்துலேயே வெண்டைக்காய் வருது பாருங்கள். இது வந்து கொய்யாக்காய். இப்போ தான் குட்டி குட்டி காய்கள் எல்லாமே வருது. கிளி சத்தம், பறவைகள், கிளிகள். எங்கள் தோட்டத்தில் நிறையா இருக்கும். இது வந்து செம்மரம். இலைகள் வந்து பார்க்குறதுக்கு முருங்கை இலைகள் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நெல்லிக்காய் மரம், பெரிய நெல்லிக்காய். ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன நெல்லிக்காவை காமிச்சேன். இது வந்துட்டு பெரிய நெல்லிக்காய் செடி. செடியில் மரம். இது வந்துட்டு காராமணி செடி. பூக்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காராமணி நிறையா இருக்குது. இது வந்துட்டு நம்ம பொரியல் பண்ணலாம். பீன்ஸை விட சூப்பராக இருக்கும். இப்போ தான் குட்டி குட்டி காய்கள் வைக்குது. பூக்களும் நிறையா இருக்குது. எல்லா செடியிலையுமே நிறைய